பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சைவ ஈரல் கிரேவி நம்ம செய்ய போகிறோங்க. இது வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கும் சரி, நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இப்போ வந்துட்டு சமீபமாக நான்வெஜ் விட்டவங்களும் சரி, அந்த டேஸ்ட்டில் வேணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக நம்ம சைவ ஈரல் கிரேவி நம்ம வந்து பண்ண போகிறோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிறு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா ஈரல்னு சொன்னாவே வந்து ஹெல்த்தியானதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான்வெஜ்ஜில் ஈரல் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை விடவுமே நம்ம சைவ ஈரல்னு சொல்லக்கூடிய பச்சை பயிரில் செய்யக்கூடிய ஈரல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அந்த சைவ ஈரல் கிரேவி எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுடி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சைவ ஈரல் கிரேவி செய்யறதுக்கு நம்மளுடைய ஃபுட்டி தமிழால் அரைச்ச மட்டன் மசாலா மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறோம். எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் அரைக்க மசாலாக்கள் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியறதில்ல. எதனால் அவங்களுக்கு இந்த டவுட் வருது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வெளியில் கிடைக்கக்கூடிய மசாலாக்கள்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் பொழுது மட்டன் மசாலா நம்ம பயன்படுத்தினாலும் எக்ஸ்ட்ராவாக அது கூட மல்லித்தூள், அது கூட வந்து வரமிளகாத்தூள், அதுக்கடுத்தது கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்துனா தான் அதுக்கு டேஸ்ட் கிடைக்கிது. அதனால் அவங்க வந்து அதையும் சேர்த்திட்டு நம்மளுடைய மசாலாவும் சேர்த்தும் பொழுது உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப அதிகமாக ஆயிருது. ஆனால் நம்மளுடைய ஃபுட்டி தமிழால் அரைக்கிற மசாலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் நான் போட சொல்லுவேன். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக மல்லித்தூளோ, அதுக்கடுத்தது மிளகாய் தூளோ, கரம் மசாலா தூளோ எதுவுமே நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா என்னென்ன தேவையோ, மட்டன் குழம்புக்காகட்டும் கிரேவிக்காகட்டும் என்னென்ன தேவையோ அதில் எல்லா மசாலாவும் கரெக்டான அளவுகளோடு நம்ம அரைச்சிருக்கோம். இதை ஒன்று மட்டுமே போட்டிங்கன்னா காரம் எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும். அதனால் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்த தேவையில்லை. இந்த மட்டன் மசாலா வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு சைவ ஈரல் கிரேவி வந்து நம்ம செய்ய போகிறோம். இதுவே நீங்கள் வந்து அசைவத்தில் ஈரல் கிரேவி செய்யலாம், அதுக்கடுத்தது மட்டன் கிரேவி செய்யலாம், மட்டன் குழம்பு வைக்கலாம். அதுக்கப்புறம் வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டன் டேஸ்ட்டில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து நம்ம செய்யலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வந்து நம்ம சமைக்கலாம். அதுக்கடுத்து குருமா வந்து குருமா வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு கூட இந்த மட்டன் மசாலாவை சேர்த்துக்கலாம். இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் வாங்க. சைவ ஈரல் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: ஃபுடி தமிழா மட்டன் மசாலா 3 டீஸ்பூன், பச்சைப்பயிறு 150 கிராம், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 3, சின்ன வெங்காயம் 20, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 15 பல், கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, சிறிதளவு கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, தேவையான அளவு ஆயில். சைவ ஈரல் கிரேவி செய்யறதுக்கு நம்ம பச்சைப்பயிரை 2 முறை கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அல்லது ஒரு 6 மணி நேரமாவது இது ஊறணும். நான் இப்போ வந்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பச்சைப்பயிர் கூட ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம குறகுறப்பாக நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிருக்கோம். இதில் வந்து தண்ணி எது சேர்த்தக்கூடாது பாருங்கள். இந்த பதத்துக்கு தான் நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது மூணுமே சேர்த்துட்டு சின்ன ஜாரில் போட்டு நம்ம அதையும் வந்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது இந்த நம்ம அரைச்ச பச்சைப்பயிரை வந்துட்டு ஆவியில் வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு மேலே துணி போட்டு இதை வச்சு வேக வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் இப்போ வந்துட்டு டோக்லா தட்டு நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரி பிளைன் தட்டு இருக்கும். இதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சைப்பயிறு அப்படியே நம்ம பரப்பிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சோடனே இந்த தட்டை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம், தண்ணி சூடாகட்டும். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கோம். அதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம பச்சைப்பயிறு அரைச்சி வச்சுருந்த மாதிரிங்க அந்த இதை போட்டு இந்த மாதிரி நம்ம பரவலாக பரப்பிக்கலாம்.
இப்போ நம்ம பச்சை பயிரை ஒரு 10 நிமிஷமாக வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா வெந்திருக்கும், வாசமே நல்லா இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு நம்ம காஸ்டைன் கடாய் வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி எலை சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃபுட்டி தமிழில் அரைச்ச மட்டன் மசாலா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அது கூட நம்ம வேக வச்ச சைவ ஈரலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ சைவ ஈரலும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரல் மாதிரியே இருக்குது. அந்த கலரு, அந்த ஸ்ட்ரக்சரு எல்லாமே ஈரல் மாதிரியே இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வீட்டில் குழந்தைங்க பச்சை பயிரெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. பச்சை பயிர் குழம்புன்னா வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்ம இந்த சைவ ஈரல் குழம்புக்கு வந்து நம்மளுடைய ஃபுட்டி தமிழா மசாலா மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா 1 டீஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவி அதிகம் வேண்டாம், கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா 1 டீஸ்பூன் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1-5 நிமிஷம் வேக விட்டுட்டு நம்ம கிரேவி ரெடியாகும் எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்து 1-10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருந்தோம். இப்போ நல்லா சுண்டி பாருங்கள், கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஈரல் கிரேவி மாதிரியே இருக்குது. நம்ம சைவ ஈரல் கிரேவி ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நம்ம சைவ ஈரல் கிரேவியை நம்மளுடைய ஃபுட்டி தமிழா மட்டன் மசாலா மட்டுமே வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இது கூட எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாவும் நம்ம சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அதுக்கடுத்து சோயாபீன்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து சைவத்திலையும் நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லைங்க, இதை வந்துட்டு நான்வெஜ்ஜுக்கு வந்து மட்டன் குழம்பு, அதுக்கடுத்து ஈரல் குழம்பு, மட்டன் கிரேவி, ஈரல் கிரேவி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த மசாலாவை பயன்படுத்தலாம். இது கூட எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்த்த தேவையில்லைங்க. சேர்த்துனா காரம் அதிகமாகும். இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விடலாம். அப்படி இல்லை நமக்கு ட்ரையாக வேணும்னா இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். காரம் வந்து அதிகமாக தேவைப்படுறவங்க 1 டீஸ்பூன் மசாலா அதிகப்படுத்திக்கோங்க. காரம் அதிகமாக வேண்டாம், எனக்கு நார்மலாக போதுன்னா 1 டீஸ்பூன் மசாலா கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய மசாலாவில் கொஞ்சம் அதிகம் அல்லது கம்மி இது மட்டும்தான் நம்ம செய்யணும். சைவ ஈரல் கிரேவி வந்துட்டு நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி பூரிக்கு கூட
நம்ம இதை தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.